மடையன் யார் என்று விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடியே ஞான சித்திக்க வேண்டும் அப்படி கேட்காம ஏன மோதி இந்த முதலமைச்சரை பற்றி அவ்வளோ பெருசாக என்ன செய்த பாவம் விடுமா என்ன அவனை அதான் கேட்டிருக்கேன். அவருடைய வினை கேட்ட மாதிரி கேட்பான் கடவுளை. பல லட்சம் இருக்கு கையில் நிறைய பொருள் சேர்ந்து கேட்டான். அவன் பார்த்தான் என்னடாவே இவ இவ்வளவு கிட்டத்தட்ட 50-40 லட்சம் 1 கோடியோ இருக்குது இன்னும் பொருள் வந்து கேட்குறானே யாருன்னு கேட்டான். மடையண்ணா இல்லை இல்லை சுத்தம் மடையண்ணா சுத்தம் மடையன் 1 கோடியோ கையில் இருக்குல்ல உனக்கு எது கிடக்காத கடவுள் பொருள் செய்தான் செய்ததே அன்னதானம் செய்து ஜென்மத்துக்கு கடைத்திட்டதான் ஜென்மத்துக்கு பொருள் உதவி செய்து அன்ன ஜென்மத்துக்கு அன்னதானம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்து ஜென்மத்துக்கு கடைத்திறன் கொடுத்தான். அந்த கடவுள் கொடுத்த பொருளை மறைத்தால் மறைத்து கொண்டால் என்ன பெறையவர்னு கேட்டான். பொருளானாம் எல்லாம் என்று ஈயாதி வரும் மரணாம் மானா பெறப்பட்டான். பொருள் ஒன்றே போதும் வேறு எதுவும் தேவையில்லை அது ஒன்றே வைத்து எது செய்யணும்னு சொல்லுகின்ற மரல் இது அறியாமல் உள்ளவன். பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் இவர்னா இருகப்பட்டு உள்ளது லோபித்தனம் மரலானா மானா பிறப்புண்ணா துன்பமான பிறப்பு வருண்டா யாரை உனக்கு யார் சொல்லுவா இதை வல்லவன் கருணை கொண்டு சொல்கிறான். அடே கடவுள் கொடுத்த பொருளை ஈர்ப்பு வைக்காதே ஏழை இல்லை மக்களுக்கு புண்ணியத்தை செய்து ஜென்மத்தை கடைத்தட்டிக்கணும். அறிவுள்ளவனுக்கு பொருள் சேர்ந்தால் ஜென்மத்தை கடைத்திட்டுக்கொள்வான். அறிவுள்ளான பொருள் சேர்ந்தால் அடுத்த ஜென்மம் நாயாக பன்றியாக பண்ண வள்ளுவன் சொல்கிறேன் நான் சொல்கிறேன். மானா பிறப்பு துன்பமான பிறப்புன்னா நல்ல பிறவி வராது. பல லட்சம் பல கோடி வருதுன்னு சொன்னால் உன் காசு இல்லை அது கடவுள் கொடுத்தது. நீ உணவு உடை சுற்றத்தார் இவர்களுக்கு பயன்படுத்திக்க ஏழை இல்லை மக்களுக்கு விருந்து உபசரிக்கணும். விருந்து ஓசரிப்பது ஒரு பெரும் கலை அது. சிறப்பறிவு இருக்க மக்கள் தான் விருந்து ஓசரிப்பான். விருந்து ஓசரிப்பதற்கு சிறப்பறிவு வேணும். விருந்து ஓசரிக்க வேண்டும் ஏழை இல்லை மக்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். இப்படி சனி சார்ந்தவர்களுக்கு பொருள் உதவி செய்து ஜென்மத்தை கடைத்தட்டிக் கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் மானா பிறப்புன்னா மறைமுகமான வார்த்தை. நீ பண்டி நாயா பிறப்புன்னு சொல்லாமல் என்ன நம்ப அர்த்தம் எதை சொல்லிட்டு போகிறான் நான் சொல்ல மாட்டேன். எவனை சொல்கிறான் யார் சொல்லலை மானா பிறப்பு துன்பமான பிறப்பு. அறிவுடைய மக்கள் யார் அறிவுள்ள மக்கள்னா என்று ஒருவன் அகத்தீசா அல்ல திருமலை தேவா காலாங்கிநாதா போகமகரிசி ஐயா ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசு சுந்தரமூர்த்தி நாயனார்களே திருஞான சமுதாய ஐயா எவன் யார் சொல்லுகிறானோ அன்றே அவன் பொன்னியவன் தான் சொல்லி ஜென்மத்தை கடைத்தட்டிக் கொள்ள வேண்டும். போதும் திரு கமலகுருமலுக்கு ஐயா அவர்கள் இந்த வருங்காலத்தில் எந்த எல்லா இடத்திலும் இந்த காப்பானா கருவர் போகநாதரை அந்த சீட்டு ஒரு பிரிண்ட் பண்ணி வைத்து எல்லா மக்களையும் படிக்க சொல்ல வேண்டும். அந்த அவர் அந்த பாடலை அவரே படிக்க வேண்டும். அதில் தொண்டர்கள் படிக்கலாம். படித்து 4 திசையும் 8 திசையும் இந்த உலகம் ஞான உலகமாக வேண்டும். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி புலால் உண்டன் மக்கள் மிகுதியாகி விட்டார்கள். அது மட்டும் இல்லை சிறுத்தை வழிபாடு என்ற பேரில் அது ஒரு பக்கத்து கோலம் நடந்துட்டு ஆக ஞானிகள் திருவடியை பூசித்து ஞானியாக வேண்டும். ஞானியாக இருப்பவர்கள் வினை தீர்ந்து நல்லபடி வெற்றி பெற வேண்டும். வாழ்க்கையில் தான் என்ற குடும்பமும் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.